ஜூன் 1 இந்த எக்ஸிட் போல் வெளிவந்தது. அன்னைக்கே அடானியுடைய ஷேர்ஸ் எந்த அளவில் உச்சகட்டத்தில் போட்டதென்றால், ஒரே நாளில் 140,000 கோடி ரூபாயை அடானி சம்பாதித்து நேற்று திடீரென்று கீழே விழுந்தது. அதாவது போட்ட பணத்தை சம்பாதித்து அப்படியே மூட்டை கட்டி விட்டார்கள் ஒட்டுமொத்த கார்பரேட் குடும்பத்தார். அப்போ இதற்கு மேல் பிரைம் மினிஸ்டர் மோடியை நம்பக்கூடாது என்கிற அந்த விஷயம் அவர்களுக்கு உண்டு. 3வது முறை பிரைம் மினிஸ்டர் மோடியை பதவியேற்றால் தன்னுடைய அராஜக தன்மையை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். தன்னுடைய டிக்டேட்டர்ஷிப் பாணியில் நடக்கும். இந்த புறம் சந்திரபாபு நாயுடு, அந்த புறம் நிதிஷ், ரெண்டு பேருமே என்னைக்கு எப்ப நினைத்தாலும் காலை வாங்கிவிடும் இந்த அரசாங்கம். எத்தனை நாட்கள் வரை இந்த ஆட்சி நிலைக்கும் என்று நீங்க அப்படி நினைத்து விட்டால் கூட, இவர்களால் எந்த அராஜக முறைப்படி சட்டங்கள் இந்த நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டதோ, எப்படி இவர்கள் திணித்தார்களோ, அதே பாணியில் கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக அள்ளி கொடுக்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக முடியாது. கார்ப்பரேட் எதிர்பார்ப்பது ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம், அவர்களுக்கு ஃபேவரான அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஃபேவரபிளாக இருக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்தது. அதனால்தான் பணத்தை மூட்டை கட்டி நேற்று எஸ்கேப் ஆகிவிட்டது அடானியை நம்ப. ஒரே ஒரு திட்டப்படி இந்த நம்பரை நீங்க கூறுங்கள் என்று கூறினார்களோ, 400+ வரை டெலிவிஷன் மீடியா 3 நாட்களாக எடுத்துக்காட்டியது அனைத்துமே பொய்யாகிவிட்டதை நீங்க பார்த்தீர்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி and catering services கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். 3வது முறை பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்பாரா அல்ல, இந்த முறை இந்தியா அணி சதி செய்துவிடும். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்யும் போது மணி 7 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கு 290, இந்தியா அலைன்ஸிற்கு 237, மற்றவர்களுக்கு ஒரு 16 சீட் தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் ஒட்டுமொத்த இந்தியா அலைன்ஸ் ஒரு மிகப்பெரிய செய்தியை பேசியிருக்கிறார்கள். அதாவது ஒரு சேலஞ்சை செய்திருக்கிறார்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி நேரடியாக. அமித்ஷா, பிரைம் மினிஸ்டர் மோடி ரெண்டு பேருமே உடனடியாக ராஜினாமாவை கொடுத்து விட வேண்டும். மம்தா பானர்ஜியும் அந்த விஷயத்தை தான் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ராஜினாமாவை கொடுத்து நீங்க ஓரம் போங்கள். இதற்கான அர்த்தம் என்ன? எங்களிடம் மேண்டேட் இல்லை என்றால் கூட உங்களிடமும் மேண்டேட் கிடையாது. பிஜேபிக்கு எந்த விதமான மேண்டேட்டும் கிடைக்கவில்லை. அதாவது இந்த நாட்டு மக்கள் பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக ஓட்டு போடவில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய அளவில் தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள். இதே இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த 290 நம்பரும் சதித்திட்ட வழியாக பல்வேறு தில்லுமுள்ளு வேலை செய்துதான் பிஜேபியோட என்டிஏ இந்த நம்பரை கொண்டு வந்திருக்கிறார்கள், முக்கியமாக பிஜேபி. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள், முதல் காரணம் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காதது. மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள், இந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை தூண்டி பிரச்சாரம் செய்து பார்த்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. பொய்களை கட்டுக்கட்டாக கட்டுக்கதைகளாக விட்டுவிட்டார் மோடி. அதாவது உங்களுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள், இந்தியா அலைன்ஸிற்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை பறித்து பெண்களுடைய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் இந்தியா அலைன்ஸ் சார்ந்த நபர்கள். பாகிஸ்தான் அங்கிருந்து இந்தியா ஆளப்படும், நீங்க போடக்கூடிய ஓட்டு பாகிஸ்தானிற்காக. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருந்தார். அப்புறம் ஒரு டிவி இன்டர்வியூவில் அவர் பேசக்கூடிய விஷயம், நான் இந்து முஸ்லீம் என்று எங்கேயுமே பேசவில்லை. அப்படி பேசியதை நீங்க உறுதிப்படுத்தி விட்டீர்கள்னா, நான் பொது வழியில் வாழ தகுதியற்றவன் என்று நீங்க நம்பலாம். அடுத்த நாளே பிரைம் மினிஸ்டர் மோடி அதே இந்து முஸ்லீமுக்கு வந்து ரிசர்வேஷனை பத்தி பேசினார். இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்காக நீங்க ஓட்டு போடக்கூடாது என்று கூறினார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் மக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள் என்று கேட்டபோது பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அதாவது வேலை வாய்ப்பு, விலைவாசி, பெட்ரோல் டீசலின் விலை, எல்பிஜி, இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், எதை பார்த்தால் முக்கியமாக பொருளாதாரம், இந்தியா 3வது இடத்தை பிடித்து விட்டுதான் பொருளாதார ரீதியாக. ஆனால் இந்த நாட்டிற்கக்கூடிய மக்களுடைய பர் கேபிட்டா இன்கம் எந்த அளவில் சரிந்திருக்கிறது என்று உங்களுக்கு புரியும். எந்த அளவில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரியும். இந்த நாட்டிற்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய அளவில் மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய வீட்டில் மிச்சப்படுத்த முடியவில்லை, அவர்களுடைய பட்ஜெட் எந்த அளவில் சீர்குலைந்திருக்கிறது என்று அவர்களுக்கு புரியும்.
எந்த எல்பிஜி சிலிண்டர் 450 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்களோ இந்த அரசாங்கத்தில் 1150 ரூபாயை தொட்டது எல்பிஜி சிலிண்டர். எந்த கல்வி ஒரு அரசாங்கம் இலவசமாக கொடுத்திருக்க வேண்டுமோ அதே கல்வி மீது இந்த நாட்டு அரசாங்கம் 18% வரியை போட்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக பிஜேபி 2014 கிளம்பிறங்கியதோ, அதாவது 0-12% ஜிஎஸ்டி, அதற்கு எதிராக இவர்களே கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி 5-28%, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜிஎஸ்டி இந்தியாவில் மட்டும்தான் போடப்படுகிறது. அதை பெட்ரோல் டீசலில் கொண்டு வருது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இப்போ ஆட்சியை யார் பிடிப்பார் என்கிற இந்த கேள்விக்காக வந்துவிடலாம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிடிபி அவர்களிடம் 14 சீட்டுகள் இருக்கிறது. டிடிபி மற்றும் பிஜேபி ரெண்டு பேருமே சேர்த்தால் ஒரு 19 சீட்டு, டிடிபி தனிச்சையாக ஒரு 16 சீட்டுகள். இன்னும் முடிவு கம்ப்ளீட் ஆக வரவில்லை, இன்னும் இருக்கிறது. இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது மேபி இந்த நம்பர்ஸ் மாறலாம். ஜேடியு பீகார் நிதிஷ்குமார் அவரிடம் இருக்கக்கூடிய 12 சீட்டுகள், ரெண்டுமே சேர்த்திருக்கல 28. இந்த நேரத்தில் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய சீட்டு 290, அதாவது என்டிஏடம். இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து இந்த 2 கட்சிகள் மட்டும் வெளியேறிவிட்டால், இந்தியா கூட்டணியுடன் கைகோர்த்து விட்டால், நேரடியாக மாண்டேட் முறிந்துவிடும். அதாவது பிஜேபி கையில் இருப்பது வெறும் 262 சீட்டுகள் மட்டுமே. மாண்டேட் எவ்வளவு? 272. பிஜேபியால் நிச்சயமாக இந்த ஆட்சியை பிடிக்க முடியாது, 3வது முறை பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க முடியாது. இதற்கான வாய்ப்பு எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு பார்த்தீர்கள்னா, இந்தியா கூட்டணியை ஒன்றிணைத்த நபர் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி ஏற்கனவே இந்தியா அலையன்ஸில் தான் இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய அளவில் மற்ற கட்சிகளை ஒன்றிணைப்பதில் பெரிய வேலையை பார்த்தார். ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் சேர்த்தது சந்திரபாபு நாயுடு. அப்ப இந்த 2 ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் எதுவாக இருந்தால் கூட, இந்தியா அலைன்ஸை பொறுத்தவரையில் ஒரு சாஃப்ட் கார்னர் நிச்சயமாக இருக்கிறது. கடைசிக்கா இது வந்து ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ் எப்படி மாறும் என்று நீங்க பார்க்க வேண்டும். அதாவது தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணி இருந்தது, அதே போன்று தேர்தலுக்கு பின்பு அப்படி இது மாறியது என்றால், எந்த அளவில் பிஜேபி தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து எந்த அளவில் அரசியல் கட்சிகளை, அரசியல் தலைவர்களை மிரட்டி தன் பக்கம் சாய்ச்சார்களோ, யாரெல்லாம் ஊழல்வாதியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு ஊழல்வாதியும் இன்னைக்கு பிஜேபியில் தான் இருக்கிறார்கள். அது அஜித் பவாராக இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டேயாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு மிக பெரிய பட்டியலே இருக்கிறது. இது போன்ற தலைவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயந்து போய் தான் பிஜேபியுடன் நிற்கிறார்கள். இது போன்ற கட்சிகளும் இருக்கிறது. இந்த தருணத்தை யாருமே கையை விட்டு நழுவ தயாராக, அதாவது 3வது முறையும் குஜராத் லாபியிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டால், ஏற்கனவே கடந்த 10 எந்த அளவில் இந்த நாட்டில் அராஜக முறையாக சட்டங்கள் திணிக்கப்பட்டது, உதாரணத்திற்கு விவசாய வேளாண் சட்டம், மன்னிப்பையும் கேட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி, இதுவரை அதற்கான எந்த விதமான தீர்ப்பும் கிடைக்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனையும் நான் மாற்றி விடுவேன் என்று பல்வேறு இடங்களில் அவருடைய சப்போர்டர்ஸ்கள் கூறி வந்தார்கள். அப்படி தப்பித்தவரை இந்த 400 நம்பர் அவர்கள் கிடைத்திருந்தால் அடுத்த நாளே இதைதான் செய்திருப்பார்கள். ராமர் கோவில் என்று பேசினார்கள். ஆனால் ராமர் கோவில் எந்த இடத்தில் கட்டப்பட்டதோ, அயோத்தியா, அந்த இடத்திலிருந்து பிஜேபி தோற்று போனது. அமேட்டி, அமேட்டியில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி அவர்களை பார்த்தீர்கள்னா, ஸ்மிருதி இராணியை பொறுத்தவரையில் நான் தான் வெற்றி பெறுவேன் என்று கூறினார். எங்க ராகுல் காந்தி ஓடி ஒளிந்து போயிருக்கிறார் என்று பார்த்தார். பிரியங்கா காந்தி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருந்தார் அந்த தருணத்தில், நாங்க ஒரு சாதாரணமான தொண்டரை இந்த இடத்திலிருந்து நிக்க வைத்தோம் என்றால் கூட அவரும் ஜெயிச்சு விடுவார். அதே போன்றுதான் கடந்த 30 கிஷோரிலால் என்கிற இந்த லீடர், சீனியர் லீடர், எப்பவுமே பேக் ஃபுட்டில் இருந்தால், அதாவது பேக்ரவுண்டில் இருந்தான் வேலை பார்த்திருப்பார், ஒளிய ஃப்ரண்ட் ஃபுட்டில் எப்பவுமே வேலை பார்க்கவில்லை. ஆனால் 30 அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல பரிச்சயமான நபர், ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. அமேட்டியில் ஸ்மிருதி இராணியை தண்ணீர் குடித்து விரட்டிய அந்த நபர் தான் கிஷோரிலால். நாளைக்கு ஒரு கூட்டணி, ஒரு மீட்டிங் போடப்படுகிறது, அதாவது இந்தியா அலையன்ஸுடைய
கூட்டணி மீட்டேன். இதில் சரத்பவாரும் வர இருக்கிறார், இதில் உத்தவ் தாக்கரேவும் வருவார், மம்தா பானர்ஜியும் வருவார், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து சஞ்சய் சிங் நிச்சயமாக வருவார், இந்த தரப்பிலிருந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவர்களெல்லாம், ஜெயராம் ரமேஷ் இவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள், நான் நவீன் பட்நாயக் அவரிடம் எத்தனை சீட் இருந்தால் கூட பிஜேபியுடன் கைகோர்த்து போகும்போது எங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் கிடைத்திருக்கிறது. ஹரியானாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த புறம் ஜார்க்கண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த புறம் வந்தீர்கள்னா அசம்ல கூட நீங்க பார்த்தீர்களோ 9 சீட் அவர்கள் கிடைத்தால் கூட அங்க இருக்கக்கூடிய 4 சீட் இவர்களுக்கு எதிராக தான் வந்திருக்கு. நிதிஷ்குமார் ஏன் வருவார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை அவமானப்படுத்தியது தேர்தல் பிரச்சாரத்தின் போது. ஜேடியு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர், பல்வேறு முறை பீகாரின் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு சீனியர் லீடர், உங்களுடைய அரசியல் கட்சியின் சின்னத்தை அவர் கையில் கொடுத்து வேடிக்கை பார்த்தீர்கள், அவரை பேசக்கூட விடவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி கையாட்டி செல்லும் போது ஏதோ ஒரு அடித்தட்டு தொன்று போன்று அவரை நீங்கள் நடத்தினீர்கள். அன்னைக்கு அவருடைய முக பாவனை மாறியது. அன்னைக்கே பல்வேறு நபர்கள் நிதிஷ்குமார் தவறு செய்து விட்டார் என்று எடுத்துக்காட்டினார். ஏற்கனவே காங்கிரஸ் நிதிஷ்குமாருக்கு மெசேஜை கொடுத்து விட்டார்கள், அதாவது நீங்க இந்தியா அணியுடன் இணைந்தீர்கள்னா உங்களுக்கு நாங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் பதவியை கொடுக்க தயாராக இருக்கிறோம். நெகோசியேஷன் நடக்கும். எனக்கு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தேவையில்லை, எனக்கு ஒரு 4-5 சென்ட்ரல் மினிஸ்ட்ரி தேவை என்றும் கேட்கலாம். டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், எனக்கு பிரைம் மினிஸ்டர்ஷிப் வேணும் என்றாலும் கேட்கலாம், அல்ல வேறொரு மிகப்பெரிய பொசிஷனை கேட்கலாம். அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு இவரை பத்தி பேசும்போது இன்னைக்கு ஏதோ பிஜேபியுடன் நிறைந்து விட்டால் எனக்கு லாபம் கிடைக்கும் என்று நினைத்தால் கூட எத்தனை நாட்களுக்கு இது நினைக்கும், என கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு டிக்டேட்டர்ஷிப் முறையில் பிரைம் மினிஸ்டர் மோடி வாழ பழகிட்டார். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா கூட குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது தனிச்சையாக தன்னுடைய ராஜ்யமாக நடத்திய சீஃப் மினிஸ்டர். இதற்கு மேல் அவர் பணிந்து போவார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. பிஜேபிக்கு உள்ளேயே பல்வேறு இடங்களில் மோடி அண்ட் ஷா எதிராக ஒரு மிகப்பெரிய எஜிடேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய பல்வேறு நபர்கள், அதில் நிதின் கட்கரி எடுத்துக்கொள்ளுங்கள், சுப்பிரமணியம் சுவாமி எடுத்துக்கொள்ளுங்கள், சீனியர் லீடரான முரளி மனோகர் ஜோஷி எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜ்நாத் சிங் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த புறம் யோகி ஆதித்யநாத் எடுத்துக்கொள்ளுங்கள், இது போன்ற பல்வேறு லீடர்ஸ். பிஜேபி உத்தரப்பிரதேசத்தை இழந்த காரணமும் இதே யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான். அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ் பிஜேபிக்காக களத்தில் இறங்கவில்லை, பிஜேபியின் பிரச்சாரத்தில் எந்த அளவில் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினார்கள் 2014 2019 இந்த முறை காட்டவில்லை. RSS நாங்கள் எந்த நபரை வளர்த்தோமோ அந்த நபர் எங்களுக்கு இக்கட்டாக மாறி விடுவாரோ, எங்களுக்கு எதிராக மாறி விடுவாரோ என்கிற அந்த அச்சம் அவர்களிடம் இருந்தது. RSS உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்காக சரியாக வேலை பார்க்கவில்லை. RSS நினைப்பது ஒரு பவர் சென்டர் உருவாகிவிட்டது. ஒரு காலகட்டத்தில் RSS தான் பவர் சென்டராக இருந்தது, இந்த பவர் சென்டர் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. இந்த பவர் சென்டர் ஷிஃப்ட் ஆகி மகாராஷ்டிரா நாக்பூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி குஜராத் சென்று விட்டது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பவர் சென்டர் என்பது மோடி, ஷா மற்றும் அம்பானியன். அம்பானி அடானி கடைசி நேரத்தில் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியை காலை வாரிவிட்டார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, என்னைக்கு இந்த June 1st இந்த எக்ஸிட் போல் வெளிவந்ததோ அன்னைக்கே அடானியுடைய ஷேர்ஸ் எந்த அளவில் உச்சகட்டத்தில் தொட்டதுன்னு பாருங்க. ஒரே நாளில் 140,000 கோடி ரூபாயை அடானி சம்பாதித்தார். நேற்று திடீரென்று கீழே விழுகிறது, அதாவது போட்ட பணத்தை சம்பாதித்து அப்படியே மூட்டை கட்டி விட்டார்கள் ஒட்டுமொத்த கார்ப்பரேட் குடும்பங்கள். அப்போ இதற்கு மேல் பிரைம் மினிஸ்டர் மோடியை நம்பக்கூடாது என்கிற அந்த விஷயம் அவர்களுக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, எந்த கோதி மீடியா கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்திற்காக மங்களம் பாடி கொண்டிருந்தார்களோ, மணியடித்து கொண்டிருந்தார்களோ, அதே கோதி மீடியா இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது.
காலையிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு நியூஸ் சேனல்களில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய படத்தை மட்டும்தான் காட்டினார்களே ஒழிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், எம் கே ஸ்டாலின், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், இது போன்ற எந்த அரசியல் கட்சி தலைவரையும் பெரிதாக காட்டவில்லை. அவர்கள் கடைசி நிமிடம் வரை அப்கி பார் சார் சோ பார் என்கிற அந்த கணக்கில் தான் இருந்தார். எங்களிடம் அந்த கணக்குப்படி எப்போ ஒரு 70-80 நம்பரில் இந்தியா அணி இருந்ததோ அப்போ நீங்க பார்த்தீர்கள் போஸ்டல் பேலட்டின் போது என்டிஏ விட வெறும் 40-50 நம்பர்ஸ் தான் இருந்தது. அப்பவே மற்ற கோதி மீடியா சேனல்கள் நேரடியாக 200-250 என்று காட்டிக்கொண்டிருந்தார். காலையிலிருந்தே இவர்கள் 300-350-340 என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில நீங்க பார்த்தீர்கள்னா தொடர்ந்து ஒரு டஃப் ஃபைட் கிடைத்துக் கொண்டிருந்தது. சரி, இப்போ ரெண்டு விதமாக நீங்க இதை பாருங்கள். ஒன்று, 238 எண்ணில் இந்தியா அணி நின்று விட்டால் என்ன நடக்கும்? மூன்றாவது முறையும் பிரைம் மினிஸ்டர் மோடியே பதவியேற்றால் என்ன நடக்கும்? மூன்றாவது முறை பிரைம் மினிஸ்டர் மோடியை பதவியேற்றால் தன்னுடைய அராஜக தன்மையை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார், தன்னுடைய டிக்டேட்டர்ஷிப் பாணியில் நடந்து கொள்வார். இந்த புறம் சந்திரபாபு நாயுடு, அந்த புறம் நிதிஷ்குமார், ரெண்டு பேருமே என்னைக்கு எப்ப நினைத்தாலும் காலை வாரிவிடலாம். இந்த அரசாங்கம் கவரும். மீதம் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் கட்சிகள், அவர்களும் இந்த வேலையை பார்க்கலாம். அப்பவும் அரசாங்கம் கவரும். சரி, அவர் வந்து வேற ஒரு ஆங்கிலில் பாருங்கள், நிதின் கட்கரியை RSS முன்னிறுத்த பார்க்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கார். ஏன்னா அவருடைய இமேஜ் கொஞ்சம் நன்றாக இருக்கு. அல்ல, ராஜ்நாத் சிங்கையும் RSS புஷ் செய்ய பார்க்கும். மூன்றாவது முறை பிரைம் மினிஸ்டர் மோடி தேவையில்லை, இவருக்கு எதிராக மேண்டேட் வந்திருக்கிறது. அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அதை ஏற்றுக்கொள்வாரா என்று நீங்க பார்த்தீர்கள்? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கேயும் பிரச்சனை வரும். இப்போ இந்தியா அணியிடம் நீங்க பார்த்தீர்கள், இந்தியா அணியிடம் 238 சீட்டுகள் இருந்தால் கூட சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், இது போன்ற நபர்களை அவர்களை சேர்த்தாலே நீங்க போதும். ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள், பல கட்சிகள் சேர்ந்துதான் இந்த ஒரு கூட்டணி அமைப்பு வர இருக்கிறது. இந்த முறையில் அவர்களுக்கு என்ன லாபம் என்று நீங்க கேட்பீர்கள். அதாவது சிபிஐ, இடி, ஐடி, இது போன்ற அமைப்புகளுடன் பயந்து யாரெல்லாம் இணைந்தார்களோ இது அவர்கள் தப்புவதற்கான கடைசி வாய்ப்பாக அவர்கள் பார்ப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் எஸ்கேப் ஆவார்கள். இப்படியும் பிரைம் மினிஸ்டர் மோடியால் இந்த ஆட்சியை பிடிக்க முடியாது. தப்பித்தவரி எல்லாத்தையுமே மேனேஜ் செய்து அவர் பிடித்து விட்டால் கூட, பணத்தை கொடுத்தோ இல்ல நாங்கள்லாம் உங்களை பாதுகாப்போம் என்று கூறி ஏதோ ஒரு விதத்தில் அவர் பிடித்தால் கூட, எத்தனை நாட்கள் வரை இந்த ஆட்சி நிலைக்கும் என்று நீங்க பாருங்க. அப்படி நினைத்து விட்டால் கூட இவர்களால் எந்த அராஜக முறைப்படி சட்டங்கள் இந்த நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டதோ, எப்படி இவர்கள் திணித்தார்களோ அதே பாணியில் கார்பரேட்டருக்கு சாதகமாக அள்ளி கொடுக்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக முடியாது. கார்பரேட் எதிர்பார்ப்பது ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம், அவர்களுக்கு ஃபேவரான அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஃபேவரபிளாக இருக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்தது. அதனால்தான் பணத்தை மூட்டை கட்டி நேற்று எஸ்கேப் ஆகிவிட்டது அடானியை நம்பி. இதற்கு மேல் பிஜேபி அவர்களை நம்பவும் முடியாது. அப்போ என்ன நடக்கும் என்று நீங்க பார்த்தீர்கள், நாளைக்கு வரக்கூடிய இந்த கூட்டத்தில் ரெண்டு விஷயம் பேசப்படும். ஒன்று, மீதம் இருக்கக்கூடிய நபர்களை எப்படி என்டிஏவிலிருந்து உடைத்து இந்தியா அணிக்குள் இணைக்கலாம், அவர்களுக்கு பெரிய பெரிய போர்ட்போலியோக்கள் கொடுக்கப்படலாம், பெரிய 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 பதவிகள் கொடுக்கப்படலாம், பொசிஷன்ஸ்கள் கொடுக்கப்படலாம். இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, அப்படி இந்தியா அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனை அவர்களால் எடுத்து காட்ட முடியும். எப்படி ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன்? இந்த அரசாங்கம் எந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய பார்க்கிறதோ அனைத்துமே ஒரு பெரிய எதிர்கட்சியாக ஒன்றாக இணைந்து அதை எதிர்ப்பார்கள். இதிலும் அவர்கள் ஒரு சேலஞ்சை பார்ப்பார்கள். இப்பவும் நீங்க பார்த்தீர்கள் பல்வேறு இடங்களில் மோடி, சந்திரபாபு நாயுடு இவர்களுடைய ஐடியாலஜியிலேயே டிஃபரன்சஸ் இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு வாக்குறுதியாக என்ன எடுத்து வைத்தார், 4% இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை நான் காப்பாற்றுவேன் என்று. பிரைம் மினிஸ்டர் மோடி பீகாரில் போய் என்ன கூறினார், இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 4%
ரிசர்வேஷன் இஸ்லாமியர்களை அப்படியே ஓபிசியாக இரவோடு இரவாக மாற்றிவிட்டார்கள். அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அந்த ஓபிசிக்கு கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷனும் போகும், இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷனும் போகும். அதனால் இந்த ரிசர்வேஷனையே நாங்கள் முறித்து விடுவோம் என்று ஓட்டை சேகரித்தார். கடைசியில் அது பேக்ஃபயர் ஆன உடனேயே பிரைம் மினிஸ்டர் மோடி, நான் கான்ஸ்டியூஷனையும் மாற்ற மாட்டேன், நான் ரிசர்வேஷனையும் கடைசி மூச்சு வரை நான் காப்பாற்றுவேன் என்று அவர் கூறினார். அப்ப ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்று நீங்க பாருங்க. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பிஜேபி கொண்டாடினால் கூட, அந்த தொண்டர்கள் கொண்டாடினால் கூட பிஜேபிக்கு வயிற்றை கலக்கி கொண்டிருக்கிறது. பிஜேபியால் இந்த ஆட்சி எத்தனை நாட்கள் வரை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. எப்படி இப்ப இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை தக்க வைக்க போவோம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏன்னா ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய மேண்டேட், இந்த மேண்டேட்டை வந்து நீங்க சாதாரணமாக பார்க்க கூடாது. ஒரு 28 நபர்கள் இந்த பக்கம் வந்து விட்டாலே போதும் ஆட்சிக்கு வந்து அந்த அளவில் இந்த மேண்டேட் வந்திருக்கிறது. எந்த அளவில் பிரச்சனை போட்டு கோதி மீடியா மீது ஒரு ஒரு திட்டப்படி இந்த நம்பரை நீங்க கூறுங்கள் என்று கூறினார்களோ, 400+ வரை டெலிவிஷன் மீடியா 3 நாட்களாக எடுத்து காட்டியதோ அனைத்துமே பொய்யாகிவிட்டதை நீங்க பார்த்தீர்கள். மேண்டேட் இந்தியா அலைன்ஸிற்கும் கிடைக்கவில்லை, மேண்டேட் பிஜேபிக்கும் கிடைக்கவில்லை. என்டிஏ கூட்டணியாக அவர்களுக்கு மேண்டேட் கிடைத்திருக்கிறது. இது ப்ரீ போல் அலைன்ஸ் மட்டுமே, போலிற்கு பின்பு என்ன வேணாலும் நடக்கலாம். இவர்கள் தன்னுடைய மேண்டேட்டை கேட்டு பிரசிடென்டிடம் போய் நிற்கலாம், நாளைக்கு அவர் நேரத்தையும் கொடுத்து விடுவார், மேண்டேட்டையும் காட்டி விடுவார்கள். ஆனால் 15 நாட்களுக்குள் என்னெல்லாம் மாறப்போகிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா அலைன்ஸோடைய நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் எப்படி மாறப்போகிறது? ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து இப்படிதான் இருக்கும். நான் இப்ப ரெக்கார்ட் செய்து முடிக்கும் போது 7:18 இந்த ரெக்கார்டும் போது நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 290 தான் நிக்கிறது, ஒரு மேல கீழே லைட்டா மாறுமையுடைய இதை தாண்டி மாறாது. ஆனால் ட்ரெயிலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 279 குறைந்துருச்சு. ட்ரெயிலில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 சீட்டு, 1000-2000 ஓட்டு வித்தியாசத்தில் நிற்கிறது. இந்த நம்பர் எப்படி வேணாலும் மாறலாம், இங்கிட்டும் வரலாம் அங்கிட்டும் வரலாம். இன்னைக்கு இரவு வரை இந்த எண்ணிக்கை போய்கொண்டிருக்கும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் போன்றுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அல்ல என்றால் ஓகே 238 ஃபார் இந்தியா, NDA 289, அதர்ஸ் 14 இருந்தது. நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்யும் போது இப்போ 16 மாறிவிட்டது. நாளைக்கு என்ன நடக்க போகிறது அதை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். நாளைக்கு நடக்கக்கூடிய இந்தியா அலைன்ஸுடைய கூட்டணி மீட்டிங் அதை நாம பார்க்க வேண்டும். NDA எப்படி தன் பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளை தக்க வைக்க பார்க்கிறார்கள் அதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு 10 நாட்கள் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு பரபரப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் களம் இயங்க போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பல்வேறு விஷயங்களை நான் பேச சேகரித்து கொண்டு வந்திருந்தேன். பெரிதாக டேட்டா இல்லை என்றால் கூட பல ஆங்கிள்களில் உங்களுக்கு புரிய வைக்க பார்த்தேன். பிரைம் மினிஸ்டர் மோடி பதவி ஏற்றால் என்ன நடக்கும், அவருக்கு தடயமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், இந்தியா அலைன்ஸ் எப்படி ஆட்சியை பிடிப்பதற்கான வேலையை பார்க்கிறார்கள், அப்படி அவர்கள் வந்தால் என்ன நடக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பல தகவல் கிடைத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த சேனலை தொடர்ந்து பல மாதங்களாக முடக்க பார்த்தார்கள், ஆனால் உங்களுடைய அன்பு உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தது. அதனால் இந்த சேனலை இவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.